அஞ்சு கோடி வழக்குன்னு தான் சொல்லணும், இல்ல 10 லட்சம் வழக்குன்னு தான் சொல்லணும். இதை ஏன் 2500 கோடி 3000 கோடி ஏன் சொல்றோம்? 2000 கோடி ரூபாய் போதை. இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கை சென்னை பெருங்குடியில் ஜாஃபர் சாதிக் அமைந்திருக்கும் இடங்களில் 2500 கோடி 3000 கோடி எல்லாம் வந்து நம்ம எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறது. ஏன் வந்து பர்டிகுலரா இந்த கேஸ் மட்டும் சென்சிட்டிவா வந்து என்சிபி ல உள்ள ஆபீசர்ஸே வந்து பேசுறாங்க? எலெக்ஷன் மோட்டிவுக்காக ஒரு கட்சியை வந்து டிஃபேம் பண்றதுக்கான முயற்சிகள் இதுவா இருக்கலாம் அப்படின்றது. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பல கோடி போதைப் பொருளை வந்து பல நாட்டுக்கு கடத்திருக்காங்க, ஓகே. ஏன் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆகும்போது மட்டும் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் நியூஸ் ஆகுது அப்படின்றத நல்லா யோசிக்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்கவே இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இந்த வழக்கில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு குறித்த வாதங்களை முன்வைக்கிறதுக்காக அவரது தரப்பு வழக்கறிஞர் பிரபாகரன் நம்மகிட்ட இருக்கிறார். இந்த வழக்கு எந்த வகையில் போயிட்டுருக்கு, இது தொடர்பான விஷயங்களை அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரபாகரன் சார். சார் வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்க என்சிபி அதிகாரிகள் தான் கைது செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் அவரை காணவில்லை, மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு புகார் கொடுக்கறீங்க, இதற்கான காரணம் என்ன சார்? 9/3/2024 ஜாஃபர் சாதிக்கை வந்து டெல்லியில வந்து கைது பண்ணதாக தகவல் வருது. அப்புறம் சேம் டே வந்து இங்க உள்ள டியூட்டி மேஜிஸ்ட்ரேட், பாட்டியாலா ஹவுஸ் கோர்ட்ல உள்ள டியூட்டி மேஜிஸ்ட்ரேட்ட ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும் போது ரிமாண்ட் ரிப்போர்ட்ட சேர்த்து த ப்ராசிக்யூஷன் என்சிபி ஆபீசர்ஸ் வந்து தே ஹவ் ஃபைல்ட் அ கஸ்டடி பெட்டிஷன், அவரை வந்து காவல் எடுத்து அவரை விசாரிக்கணும், 7 நாள் காவல் எடுக்கணும் அப்படின்ட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. பண்ணும் போதே நாங்க வந்து ரிமாண்டுக்கும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன், கஸ்டடிக்கும் நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணேன். பட் அந்த கஸ்டடி வந்து 7 டேஸ் கஸ்டடி கிராண்ட் பண்ணிடுறாங்க கோர்ட்டு. அப்போ அந்த அப்போ வந்து நான் அவரோட அக்யூஸ்டோட ரைட்ஸ் ஒன்று இருக்கு சார். அக்யூஸ்டுக்கு வந்து அக்யூஸ்ட் வந்து அவருக்கு பெயில் போடலாம், அக்யூஸ்ட் வந்து அவருக்காக வந்து ஒரு அட்வொகேட்டை நியமிக்கலாம், அக்யூஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போது வக்கீல பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு அக்யூஸ்டினுடைய ரைட்ஸ். இது வந்து செட்டில்டு லான்னு சொல்லி சொல்றாங்க சார். எப்படின்னா பல தீர்ப்புகள்ல இந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து ஒரு வழக்குல வந்து ஒரு குற்றவாளி வந்து அவங்களோட அட்வொகேட்டை மீட் பண்றதுக்கு வழிவகை ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க நிறைய தீர்ப்புல. நான் அதெல்லாம் வந்து சொல்லி நானுமே வந்து என்னோட கிளைண்ட்டை பார்க்கணும், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லுவாங்க, அத ஒரு அக்யூஸ்டோட அடிப்படை உரிமை, அது வந்து வயலேட் ஆகக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு கிட்ட அன்னைக்கே மென்ஷன் பண்ணேன். 9/3/2024 ஜட்ஜு அந்த டியூட்டி மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னை கேட்டுட்டு தாராளமாக வந்து நீங்க அவரை சந்திக்கலாம், பட் அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா ரிட்டர்ன் ஆர்டர் போட முடியாது, ஆல்ரெடி வந்து நான் ரிமாண்ட் வந்து ஆர்டர் நான் போட்டுட்டேன், கஸ்டடி ஆர்டரும் நான் வந்து இப்ப போட போறேன், பட் ஸ்பெசிஃபிக்கா அட்வொகேட் நீங்க பாக்கணும்ன்றது எல்லாருக்குமே காமனா தெரியும், அதனால போலீஸ் வந்து கோஆபரேட் பண்ணுவாங்க, உங்களை சந்திக்க விடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் என்னைய வந்து எனக்கு அப்பவே வந்து ஐ நோ பிகாஸ் திஸ் இஸ் அ சென்சிட்டிவ் கேஸ், அதனால வந்து என்சிபி ஆபீசர்ஸ் வந்து என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க அவரை பாக்குறதுக்கு அப்படின்றதுனால ஜட்ஜு கிட்ட நான் வந்து இல்ல நீங்க எனக்கு ரிட்டர்ன் ஆர்டரா இதை போட்டுருங்க, நான் ஏன்னா கோர்ட்ல ரிட்டர்ன் ஆர்டரே வந்து நிறைய கோர்ட் தீர்ப்புகளை வந்து மதிக்காம கண்டெம்ட் நிறைய ஃபைல் ஆயிருக்கு மற்ற வழக்குகள்லாம், அதனால நான் என்ன பண்றேன் நீங்க வந்து இது ஆர்டரா போடுங்கன்னு ஜட்ஜு கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் சேம்பரை விட்டு வந்து வெளியே வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த என்சிபி ஆபீசர்ஸ் ஐஓ எல்லாம் பார்த்து ஜட்ஜு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, இந்த பாருங்க இவங்க அட்வொகேட் வருவாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாரு அட்வொகேட் வருவாங்க அவங்க நீங்க பார்க்க விடுங்கன்னு சரின்ட்டாங்க. சப்சிக்வெண்டா அங்கிருந்து சென்னைக்கு போற மாதிரி தான் பெட்டிஷன்ல போட்டிருந்தாங்க. சரி சென்னைக்கு போறாங்களா நான் கேட்டேன், ஆமா போறாங்கன்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. பட் அவங்க சென்னைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல நான் அன்னைக்கே வந்து கிளம்பி டெல்லியில இருந்து சென்னை வந்துட்டேன் ஃபிளைட்ல. வந்துட்டு அங்க என்சிபி ஆபீசர்ஸ் வந்து கஸ்டடிக்காக கூப்பிட்டு வராங்க அப்படின்னா சென்னையில வந்து எல்லா ஜோனும் ஒண்ணு இருக்கு சார். இப்ப சென்னை ஒரு ஜோனு, மும்பை ஒரு ஜோனு, டெல்லி ஒரு ஜோனு, அப்போ ஒரு ஒரு ஜோனுக்கும் ஒரு ஒரு என்சிபி ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். சென்னையில உள்ள என்சிபி ஹெட் ஆஃபீஸ் வந்து அம்பத்தூர்ல இருக்கு, அதனால நான் அம்பத்தூர்ல உள்ள என்சிபி ஆஃபீஸ் சென்னை ஆஃபீஸ்க்கு போறேன். போனா அங்க இல்ல. சரி என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது இல்லங்க அவரை இங்க கூட்டிட்டு வரல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஜாஃபர் சாதிக்னு ஒரு அக்யூஸ்ட் இங்க வரலன்னு. அதுக்கப்புறம் வரலையே அப்படின்ட்டு என்ன பண்றேன், ஒருவேளை வீட்டுல கூட்டு போய் ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்களா, வீட்டுல வந்து ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி சீல் பண்ணாங்க சார் சர்ச் பண்ணி. சரி அதனால ஜாஃபர் சாதி கூட வீட்டுக்கு போறேன், அங்கேயும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் மீட் பண்றேன்,
அவங்க சொல்றாங்க என்ன என்ன சார் ஆச்சு அப்படின்னாங்க. நான் இதெல்லாம் சொல்றேன், ஐயோ எங்க சார் கூப்பிட்டு போனாங்க, அவங்க வந்து பயப்படுறாங்க, எங்க இருக்காருனே தெரில, நீங்களே சொல்றீங்களே, நீங்க தானே ரிமாண்ட் போது பாத்துருந்தீங்கன்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் சப்சிக்வெண்டா நான் வந்து ஒரு மெயில் அனுப்புறேன் என்சிபி ஆபீசர்ஸ்க்கு, மெயில் ஒன்று அனுப்பிச்சேன், இந்த மாதிரி வந்து என்னோட கிளைண்டோட வேற அபவுட்ஸ் எங்கன்னு தெரியணும், இன்பிட்வீன் இவரை காணுன்ற போது இந்த பாட்டியாலா ஹவுஸ் என்டிபிஎஸ் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிக்கு நான் வர்ச்சுவலா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சென்னையில இருந்து கனெக்ட் பண்ணி நான் மென்ஷன் பண்றேன், இது வந்து மண்டே வந்து மென்ஷன் பண்றேன், இந்த மாதிரி சாட்டர்டே வந்து ரிமாண்ட் பண்ணீங்க சாட்டர்டே வந்து இந்த மாதிரி நாங்கள் அட்வொகேட் பார்க்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஓரளவு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க லட்சம் அந்த டியூட்டி மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்ப வந்து அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, என்னை வந்து பார்க்க விடணும் போது அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எதுவா இருந்தாலும் ரிட்டர்னா எனக்கு வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை டெல்லியில உள்ள என்சிபி ஆபீஸ்லயே வச்சிருக்காங்களா, சென்னை கூட்டு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசோசியேட்டிங் இருக்காரு அட்வொகேட், அவரை வந்து இது நம்ம டெல்லியில உள்ள என்சிபி ஜோனல் ஆபீஸ்க்கு போக சொல்றேன், அங்க போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, அதுக்கப்புறம் தான் அவரை காணோம்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஏன்னா பீங் அ அட்வொகேட் ஃபார் மை கிளைண்ட் எனக்கு அவர் எங்க இருக்கான்றதுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் நான் போய் பார்க்க முடியும். ஒரு இன்னைக்கு நான் இன்னொரு வழக்குல கூட நான் இன்னைக்கு பார்த்தேன் சார், இது என்னன்னா சார் ஒரு அதுக்காக நிறைய எக்ஸசைஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்ற, இது ஒரு யூனிக் கேஸ் மாதிரி இருக்கு எனக்கு சார். இல்ல இன்னைக்கு அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி, இன்னைக்கு அவரை சந்திக்க முடிஞ்சதா உங்களால, சந்திச்சீங்களா, அவர் சைட்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு? அந்த கன்சர்ன் ஜட்ஜு கிட்ட முறையிட்டேன்னு சொன்னல, அவர் வந்து நான் திரும்பவும் டியூஸ்டே வந்து முறையிட்டேன், டியூஸ்டே நைட்டு ஜட்ஜு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் சொன்ன பிறகு அதான் சொல்றாங்க அன்னைக்கே போய் பார்க்க சொன்னாங்க, பட் அன்னைக்கு வந்து எனக்கு ஃபிளைட் இல்லை, நான் வந்து அப்புறம் நைட் ஃபிளைட் வந்து நேத்து வெட்னஸ்டே மார்னிங் வந்து 10:50 இங்க டெல்லி என்சிபி ஆஃபீஸ்க்கு போறேன் சார், அவர் ஜாஃபர் சாதிக்கு பாக்குறதுக்கு போனா அங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பட் ஐ வாஸ் வெயிட்டிங் டில் 2:45 PM பார்க்க விடல, அதனால என்ன பண்ண திரும்பவும் வந்து அங்க இருந்து டைரக்டா இந்த கோர்ட் பாட்டியாலா ஹவுஸ் கோர்ட்ல உள்ள என்டிபிஎஸ் நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதியை பார்த்து திரும்பவும் நான் கோரிக்கை வச்சேன், லாட்சிப் நான் நேத்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசும்போதும் நீங்க வந்து பாக்கலான்னு சொன்னீங்க, பட் நான் பாக்கலாம்னு வரும்போது நான் காலையில இருந்து வெயிட் பண்ற விடல அப்படின்னா உடனே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி என்னை அலோவ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நேத்து 4:29 PM அவரை நான் மீட் பண்ணேன் சார், ஜாபர் சாருக்கு மீட் பண்ணி போலீஸ் வந்து 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்றது கேட்டேன், அவர் நல்லா இருக்காருன்னு சொன்னா பேசிட்டு வந்துட்டோம். அவருக்கு அந்த மாதிரி நெருக்கடி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி என்சிபி அதிகாரிகளால நெருக்கடி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய கேஸ், கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அவரை வந்து என்சிபி அதிகாரிகள் ஒரு 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 பாதுகாப்பான இடத்துல வச்சுதானே விசாரணை பண்ண முடியும். இப்ப ஒரு அக்யூஸ்டுக்கான ரைட்ஸ் இருக்கு சார், அதுலயுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்னா அவர் வந்து அவரோட வழக்கறிஞர் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு, பட் அது வந்து செட்டில்டு லான்னு சொல்லியிருக்காங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், அது வந்து வயலேட் ஆகுதுன்னு தான் என்னோட இது. ஓகே, இப்போ நீங்கள் அவருக்காக ஆஜராகிறீங்க, அவர் நிரபராதிரி அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குதா? முக்கியமான விஷயம் இதுல என்ன பார்க்கணும்னா, எல்லாருமே வந்து 2,000 கோடி 3,000 கோடின்னு சொல்றாங்க சார், பட் இந்த கேஸ் இந்த வழக்கு இந்த என்சிபி ரெஜிஸ்டர் பண்ண வழக்கு வந்து கேஸ் நம்பர் 8/03/DZU/2024 அண்டர் செக்ஷன் 9A 25A 29 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட், மூணு செக்ஷன்ல வந்து என்டிபிஎஸ் ஆக்ட் படி இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கேஸை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன் சார், இது வந்து 15/2/2024 வந்து வெஸ்ட் டெல்லியில உள்ள ஒரு கோடவுன்ல, ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு கோடவுன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோ சூடோஃபெட்ரைன்ற ஒரு ட்ரக் வந்து செக்யூர் பண்றாங்க, சீஸ் பண்றாங்க என்சிபி ஆபீசர்ஸ். அப்ப மூணு பேர் அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களோட கன்ஃபெஷன் வச்சு ஜாஃபர் சாதிக், அப்புறம் வந்து இப்ப 2 days back சதானந்தம் அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, சதானந்தம் வந்து இப்பதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவருக்கு தான் இப்ப அப்பியர் ஆயிட்டு வரேன் நானு, அவரோட பெயில் அப்ஜெக்ஷன் அவரோட ரிமாண்ட் அப்ஜெக்ஷன் பண்ணி அவருக்கு வந்து கஸ்டடி கேட்டாங்க, கஸ்டடியும் கொடுக்க கூடாது அப்படின்னும், பட் ஜட்ஜ் வந்து சதானந்தம்க்கு வந்து A5 அவர் இந்த வழக்குல, அவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் சொல்றது அவர் வந்து ஏதோ ஒரு பேக் பண்ணி கொடுத்தாராம், இதுதான் வந்து கோர்ட்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல சொன்னது.
அதுக்கு வந்து ஒன் டே கஸ்டடி கேட்டிருக்காங்க சார். ஒன் டே கஸ்டடி வந்து இப்ப நீதிமன்றம் வந்து ஆணையிட்டு இருக்கு, போலீஸ் கஸ்டடி அந்த சதானந்தம் இருக்கு, அது ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா சார், கிட்டத்தட்ட இந்த 50 கிலோ சூடோஃபெட்ரைன்ன்றது ஃபேக்ட் சீசர், இந்த வழக்குல வந்து சீஸ் பண்றதுக்கு வந்து 50 கிலோ. அப்போ 50 கிலோனுடைய வேல்யூ வந்து 2500 கோடி, 3000 கோடி, 4000 கோடி எல்லாம் கிடையாது. அப்ராக்சிமேட்லி அந்த சூடோஃபெட்ரைன்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ நேக்ரோட்டிக் ட்ரக், இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் அ நேக்ரோட்டிக் ட்ரக். ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அதை வச்சு, ஆனா அதுவே வந்து ட்ரக் கிடையாது, நேக்ரோட்டிக் ட்ரக் கிடையாது. அது இல்லாம அது சூடோஃபெட்ரைன் 50 கிலோ 100 கிலோலாம் வந்து ஆல்ரெடி சீஸ் பண்ணி பல வழக்குகள்ல வந்து பெயிலே கிடைச்சிருக்கு. ஏன்னா அது நேக்ரோட்டிக் ட்ரக்ல வராது. இது ஆக்டே என்ன போட்டிருக்காங்க, என்டிபிஎஸ் ஆக்ட் தான். என்டிபிஎஸ் ஆக்ட வந்து அந்த கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க சார், இது வந்து கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ், இட்ஸ் நாட் அ சைக்கட்ரிக் ட்ரக், நேக்ரோட்டிக் ட்ரக்லாம் கிடையாது. 2500 கோடி 3000 கோடி எல்லாம் வந்து நம்ம எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறது, அப்படி சப்ஜெக்டே கிடையாது. இந்த 50 கிலோ சூடா போடுறது மேக்சிமம் ஒரு எனக்கு தெரியல, பட் ஜென்ரலா வெளியே எனக்கு மத்த இதெல்லாம் வந்து டீடைல்ஸ் எல்லாம் நான் ரிசர்ச் பண்ணும் போது அப்ராக்சிமேட்லி லைக் ஒரு 10 லேக்ஸ் இருக்கும் சார். சரி, மேக்சிமம் ஒரு 5 கிரோர்ஸ்னே வச்சுப்போமே. அப்ப 2500 கோடி எங்க இருக்கு? இங்க வந்து இப்ப சார் நான் என்ன கேக்குறேன்னா, 2500 கோடின்னு சொல்லும் போது 2500 கோடிக்கான இந்த கடத்தலுக்கு வந்து மூளையா செயல்பட்டது ஜாபர் சாதிக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த போதை பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குநரே சொல்றாரு. அப்படிங்கும் போது வந்து நிச்சயமா தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில அவங்க சொல்றதுல என்ன ஒரு தவறு இருந்துற போது? சரி, இந்த வழக்கு ஏன் வந்து நம்ம வந்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்கணும்னா, என்சிபி வந்து நிறைய வழக்குகள் வந்து பதிவு பெற்றிருக்கு என்சிபியில. அப்போ என்சிபி அதிகாரிகள் வந்து எல்லா வழக்குக்கும் இதே மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா? ஒண்ணு, இது வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா எதனால கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லாம் யோசிக்கணும். அது இல்லாம ஒருத்தர் வந்து 21ஆம் தேதி ஒரு அக்யூஸ்ட் ஜாஃபர் சாதிக்ன்றவர் வந்து இல்ல, இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவர் கேஸ் மட்டும் என்சிபி அதிகாரிகள் இல்ல, நான் என்ன சொல்றேன் சார், நான் என்னோட ரெக்கார்ட் எல்லாம் விட்டுருங்க சார். நீங்க வந்து 9/3/2024 என்சிபில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மீடியாவுக்கு கொடுத்துருக்காங்களா, பிரஸ் ரிலீஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுங்க. இது ட்ரக் இல்லைன்னு சொல்றேன், இது வந்து அவரு கோ அக்யூஸ்ட் கிடையாதுன்றேன், அவர்கிட்ட எதுவும் சீஸ் பண்ணலன்றேன், இல்ல ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த கோ அக்யூஸ்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்றேன், இதெல்லாம் வந்து என்னோட வாதம். அதை விட்டுட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு, பிரஸ் ரிலீஸ்ல 9/3/2024 இந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாதிக்கு ஆப்ஸ்காண்டிங் அவர் வந்து தலைமறைவா இருந்தாராம். எப்ப 15/2 தலைமறைவா இருக்காராம். நான் என்ன கேக்குறேன், 21ஆம் தேதி அவரோட படத்தோட மங்கை படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்தது சார். இது யூடியூப்ல போய் போட்டு பாருங்க சார். இன்னைக்கு வந்து அவரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அப்ப 21 அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காரு. நீங்க வந்து 15ஆம் தேதியே இவரை தேடுறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு பார்த்து என்சிபி ஆபீசர்ஸோ இல்ல தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க போய் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு சாமானியரோட கேள்விதான் இது. நான் வக்கீலா பேசல, நான் வந்து ஒரு லேமேனா பேசுறேன். நீங்க 15ஆம் தேதியில இருந்து தேடுறீங்க சார் ஜாஃபர் சாதிக்க, நீங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு இதுல வந்து ஒரு பெரிய கமிட்டியே போட்டிருக்காங்க, இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரியான சென்சிட்டிவான வழக்குல ஒரு அக்யூஸ்ட் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கிறாரு, ஏன் சார் செக்யூர் பண்ணல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், அவங்க ஸ்டேட்மெண்ட்ல அவர் வந்து டெல்லியில வந்து அவரை அரெஸ்ட் பண்ணதாக சொல்றாங்க. என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க டெல்லியில சார்? அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் தேதி நல்லா அயன் பண்ண ஷர்ட்டை போட்டு நீட்டா வராரு சட்டக்காசங்கள. அப்ப வந்து இது இந்த அரெஸ்ட்லயே வந்து நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும்ன்றது என்னோட ஒரு வியூ சார். ஆக்சுவலா வந்து இப்போ ஜாபர் சாதிக் அவர் வந்து நிறைய திரைத்துறையில எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, நிறைய பிசினஸ்ல அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல அவரோட தொழில் என்ன சார், என்ன தொழில் மூலமா அவருக்கு வருமானம்? இப்ப நியூஸ்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டதான், அவர் ஏதோ ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் ஏதோ ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஏதோ வச்சிருக்கதாக சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அவரு அந்த இந்த வழக்குல 9ஆம் தேதி தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை. ஸோ அவரோட பிசினஸ் இந்த டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாம் நான் எதுவும் கேட்டுக்கல. இந்த வழக்கை பொறுத்தவரையும் அரசியல் நிர்பந்தம், ஒரு அரசியல் நெருக்கடி வந்து இந்த வழக்குல கொடுக்கப்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? பப்ளிக்கா இருந்து பார்க்கும்போது அப்படி எல்லாருமே வந்து அதுதான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நான் வந்து இந்த வழக்கை பத்தி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது
அப்படி இருக்கலான்ற ஒப்பீனியன் தான் எல்லாத்துல சொல்றாங்க சார். அதுக்கு காரணம் என்ன சார்? அதற்கு காரணம் வந்து இவர் ஏதாச்சும் ஒரு கட்சி சார்ந்தா இருந்திருக்காரு போல. அப்போ வந்து மேபி அதை டிஃபேம் பண்றதுக்காக ஏதாவது முயற்சியா கூட இருக்கலாம் அப்படின்றது மக்களோட கருத்து. சரி ஓகே. இப்போ அவங்க குடும்பத்தோட நிலைமை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? அவங்க ஃபேமிலி வந்து எல்லாருமே அவங்க சேஃப் தான். முன்ன வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் ஒரு மேபி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்ததாக சொன்னாங்க. இப்ப வந்து கூட இல்லை அவங்களோட. பட் என்னன்னா இப்ப ஒரு அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எப்படின்னா அவங்களோட வீடு வந்து இப்போ சீல் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க எங்க தங்குவாங்க அந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம டெல்லி உட்பட நிறைய இடங்கள்ல இருந்து பல நாடுகளுக்கு கடத்தல் நடந்திருக்கதா சொல்றாங்க. எந்த அடிப்படையில வந்து அவர் வந்து ஒரு நிரபராதி இந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கறது நீங்க நம்புற விஷயம் என்ன? என்ன அடிப்படையில நீங்க நம்புறீங்க சார்? இப்ப ஒரு மர்டர் கேஸ்னாவே ட்ரையல் நடக்கும்போது ஐ விட்னஸ் கண்ணால பார்த்த சாட்சி வந்து சாட்சி சொல்லணும். இது வந்து நடைமுறை, இப்படிதான் வந்து ட்ரையல் நடக்கும். அப்போ இவரு இது மேட்டர் ஆஃப் ட்ரையல் சார். இவர் இது வந்து இப்ப வந்து வழக்குல விசாரணைக்காக கைது பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து குற்றவாளின்றத வந்து கோர்ட்டு தீர்மானிச்சு ட்ரையல் நடத்தி அதுக்கு பிறகு அவருக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கன்விக்ஷன். இது அதெல்லாம் முடியாம நம்ம இப்பவே வந்து இது வந்து என்கொயரி ஸ்டேஜ் இருக்கு சார் இந்த வழக்கு. அதனால வந்து நம்ம இப்போ வந்து இவர் குற்றவாளி இவர் குற்றவாளி இல்லை அப்படின்றத வந்து யாருமே சொல்ல முடியாது. அது மேட்டர் ஆஃப் ட்ரையல். இந்த வழக்கு கையாளுறீங்க நீங்க தொடர்ச்சியா, இதனால உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி எதுவும்? இல்ல சார், எனக்கு எதுவும் நெருக்கடி இல்லை. ஏன்னா நான் வந்து அட்வொகேட், நான் என்னோட கிளைண்ட்டுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப கிளைண்ட்டுக்கு தேவையானது நம்ம வந்து நீதித்துறை மூலமா பண்ணித்தரோம், அவ்வளவுதான். இப்போ வழக்கு கையாளுற வழக்கறிஞருக்கு நெருக்கடி இல்லை, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் நெருக்கடி இல்லை, ஜாபர் சாதிக்கும் நெருக்கடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இன்னைக்கு தெரிவிச்சதா சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வழக்குங்கிறது ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் கேஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு, கரெக்டா? சார், நார்மல் கேஸ் மாதிரி போயிட்டு இருக்குன்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க என்சிபின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலயோ மற்ற மாநிலங்களையோ வந்து இந்த வழக்கு பிறகுதான் என்சிபின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு ஒரு சாமானிய மக்களுக்கு தெரிய வந்தது, புரியுதுங்களா? இந்த என்சிபி வந்து பல வருஷமா இருக்கு, இது என்சிபியில வந்து பல வழக்குகள் பதிவாயிருக்கு. அப்ப ஏன் வந்து பர்டிகுலரா இந்த கேஸ மட்டும் சென்சிட்டிவா வந்து என்சிபியில உள்ள ஆபீசர்ஸே வந்து பேசுறாங்க, ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் சார். இல்லை, தமிழ்நாட்டுக்கு போதைப்பொருள் வரக்கூடாது கடத்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆள் தான் இங்கேருந்து வேற மாநிலங்களுக்கோ இல்லை வேற நாடுகளுக்கோ ஒரு போதைப்பொருளை வந்து கடத்துறாரு, ஒரு சர்வதேச லெவலில் வந்து ஒரு கான்டாக்ட் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது வந்து இந்த வழக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸாக தானே பார்ப்பாங்க அவங்க சார்? அதெல்லாம் கிடையாது. இதை விட சீரியஸான இதை விட சீசர் அதிகமா உள்ள வழக்குகள்லாம் என்சிபி கையாண்டிருக்கு. அதனால நம்ம அப்படி ஒரு இத வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப 3 பேர் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இதுல இப்ப 15 பிப்ரவரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்பெல்லாம் இந்த மேட்டர் ஹைலைட் ஆகுது? இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பல கோடி போதைப் பொருளை வந்து பல நாட்டுக்கு கடத்திருக்காங்க, ஓகே. ஏன் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆகும்போது மட்டும் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் நியூஸ் ஆகுது அப்படின்றத நல்லா யோசிங்க. ஏன் வந்து பிரஸ் ரிலீஸ் வந்து 15ஆம் தேதி கொடுக்கல, 15-2 ஏன் சார் கொடுக்கல? இவர் முகேஷ், இன்னொரு முஜப்பீர் ரஹ்மான், அசோக் குமார்லாம் கைது பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்களே நம்ம என்சிபியில. அப்ப அப்பயும் வந்து இது அதே வழக்கு தானே? இது அதே வழக்கு தான் இப்ப ஜாஃபர் கைது பண்ணிருக்கிறது. அப்ப 15-2 பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டீம் வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் ஒயிட்ல வேர்ல்டு ஒயிட்ல இது வந்து என்சிபி நாக்லாட்டிக் ட்ரக்ஸ் கடத்துறாங்க பண்றாங்க அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. அப்ப ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆகும்போது இப்ப 9ஆம் தேதி மட்டும் இந்த நியூஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது, ஏன் இப்ப 9ஆம் தேதி பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் வந்து நம்ம யாராவது பதில் சொல்லுவாங்களா சார்? இல்லை, எனக்கு ஒரு டவுட் எப்படி வருது அப்படின்னா, இவ்வளோ 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, இந்த கேஸை சென்சிட்டிவாக பார்த்து கையாளுறாங்க, என்சிபி கரெக்டாக பண்ணுறாங்க, இதே மாதிரி எல்லா கேஸையும் பண்ணணும் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லணும். இந்த கேஸை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறது சரியா இருக்குமா என்ன? அது வந்து ஃபர்ஸ்ட் 3 பேரை கைது பண்ணும்போது கஸ்டடி எடுக்கிறாங்க,
அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6-7 நாள் கஸ்டடியில் வச்சிருக்காங்க என்சிபி. அப்போ அப்பவே வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி வந்து இந்த வழக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு, இதுல வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி 4000 கோடி வந்து கஸ்டடியில ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருப்பாங்க, இல்ல செகண்ட் டேவாவது சொல்லியிருப்பாங்க, இல்ல ஒரு 7 நாள் கஸ்டடி முடிஞ்சாலும் சொல்லியிருப்பாங்க. சொன்ன பிறகுதானே அவங்களை வந்து இப்போ திகார் ஜெயில போடுறாங்க அந்த 3 அக்யூஸ்ட ஃபர்ஸ்ட் A1 A2 A3. அப்போ அப்பவே வந்து இது வந்து 3000 கோடி இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து வெளிநாட்டுக்கு கடத்தியிருக்காங்க, இல்ல வந்து ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகள்ல பல நாடுகளுக்கு வந்து இந்த போதைப் பொருள் வந்து சப்ளை ஆயிருக்கு அப்படின்றத ஏன் வந்து அன்னைக்கு சொல்லல? ஏன் ஜாஃபர் சாதிக் கைதான பிறகு, ஜாஃபர் சாதிக் வந்து 15ஆம் தேதியில இருந்து அப்சாண்டிங்க இருந்தாரு, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நான் மற்ற வழக்கையும் கம்பேர் பண்றேன். ஏன் வந்து மற்ற வழக்கெல்லாம் வந்து என்சிபி வந்து பெருசா வந்து இதை மீடியால வந்து ஒரு இது அட்டென்ஷன் கொடுக்கல, மீடியாவுக்கு வந்து இதை பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்ட்டு. ஏன் சார், இப்ப வந்து ஒரு ஒரு பாப்புலர் ஃபிகர் மேபி இப்ப ஷாருக் கான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஷாருக் கானோட பையன் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்போ அது வந்து அவர் ஆக்டர், அதனால அது சென்சிட்டிவா பேசப்பட்டுச்சு. இப்ப ஜாஃபர் சாதிக் வந்து அவர் ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபிகரா, ஒரு ஆக்டரோ இல்ல வந்து வேற ஏதோ, அதெல்லாம் கிடையாது. அவரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாரா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு கட்சியினுடைய தலைவரோ இந்த கட்சியில உள்ள எம்எல்ஏ மினிஸ்டர்ஸோட போய் யார் வேணாலும் இப்ப நீங்க போனீங்கன்னா கூட நீங்க வந்து சிஎம் ஓட போட்டோ எடுத்துக்கலாம் சார், யார் வேணா எடுத்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மேபி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்ல தான் வந்து அவரு ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணிருக்காரு, வேர்ல்டு வைட் நெட்வொர்க் இது அப்படின்றதுல வந்து ஒரு அக்யூஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பு. எதுவுமே ஃபேக்ட் இருக்கா? சப்போஸ் வந்து வேற யாராவது அக்யூஸ் பண்றதா இருந்தா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கோ அக்யூஸ் கொடுக்குறாருன்னா, இல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது அப்படின்னா சப்சிக்வெண்டா அவங்கள தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்ரவுண்ட்ல அவர் பண்றாருன்னா அது வந்து எவிடென்டா இல்ல சார். எதுவுமே வேற ஒருத்தவங்க பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா என்ன என்சிபி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே. அப்ப வந்து எலெக்ஷன் நெருக்கத்துல ஒரு மேபி ஒரு எலெக்ஷன் மோட்டிவுக்காக ஒரு கட்சியை வந்து டிஃபைம் பண்றதுக்கான முயற்சிகள் இதுவா இருக்கலாம் அப்படின்றதுதான். பெரிய ஸ்டேட்டினுடைய முதலமைச்சரா வந்து நேரடியா போயிட்டு போட்டோ எடுக்கலாம், இது வந்து கலைஞர் காலத்துல இருந்து மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸுமே பண்றாங்க. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில இருக்காரு ஒரு பொறுப்புல, அவர் போட்டோ எடுத்திருக்காருன்றத வச்சு இந்த வழக்குக்கும் அந்த கட்சியினுடைய மெம்பர்ஸுக்கும் இல்ல கட்சியில வந்து உள்ள முக்கியமான ஆட்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து ப்ராசிக்யூஷன் சொல்லுது அப்படின்னா கூட அவங்க வந்து ஃபேக்ட்ஸ வந்து அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பிஃபோர் த கோர்ட். அப்படி இல்லாததை வந்து அசியூம் பண்ணிட்டு இவங்க வந்து இப்படிலாம் இருக்கலாம், இப்ப 3000 கோடினா 3000 கோடிக்கான இதை வந்து ட்ரக்ஸை வந்து சீஸ் பண்ணிருக்கோம், இல்ல அதுவே வந்து நான் கதை தான் சொல்றேன், இந்த 3000, 2000, 10,000 கோடி இதெல்லாம் கிடையாது. சீஸ் பண்ணது 50 கிலோ, 50 கிலோவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 10 லேக்ஸ் அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்ல அது மேக்சிமம் வேணா நம்ம போடலாம் சார் 5 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த வழக்கு வந்து 5 கோடி வழக்குன்னு தான் சொல்லணும், இல்ல 10 லட்சம் வழக்குன்னு தான் சொல்லணும். இதை ஏன் 2500 கோடி 3000 கோடின்னு ஏன் சொல்றாங்க? அப்போ இதை வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன் சார், ஒப்பீனியன் கேட்பேன், இதை இந்த கேஸ் வந்து இப்படி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஜென்ரலா வந்து பப்ளிக்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கும் அப்படின்றது பாக்குறாங்க, ஏன்னா எலெக்ஷன் நெருங்குறதுனால. ஓகே, அடுத்த கட்ட நகர்வா என்ன மூவ் பண்ண போறீங்க அந்த கேஸ பொறுத்தவரையும்? நீங்க ஜாஃபர் சாதிக் வந்து கிட்டத்தட்ட 2 நாள் வந்து கஸ்டடி முடிய போகுது, அநேகமா வந்து சனிக்கிழமை வந்து அவரை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அவரை வந்து பிரிசன்ட்க்கு வந்து பிரிசன்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து பெயில் ஆல்ரெடி அவருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், பெயில் ஃபைல் பண்றதுக்கான, பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கோர்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் we are preparing for getting the bail. சென்னைக்கு வந்து அவர் அழைச்சிட்டு வரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இட்ஸ் ஆல் அப் டு த ப்ராசிக்யூஷன். அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு கஸ்டடி, அதுக்குள்ள வந்து அவங்க தேவைப்பட்டா என்சிபியோட கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் வந்து அவர் சென்னைக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.